தமிழகத்தில் புதிதாக 266 பேருக்கு கொரோனா. சென்னையில் மட்டும் 203 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரே நாளில் 18 பேருக்கு கொரோனா. மொத்தமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 76 ஆக அதிகரிப்பு. இந்தியாவில் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 40,000 தாண்டியது. உலகம் முழுவதும் கொரோனாவால் 245,000 பேர் பலி. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவத் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்திய ராணுவம் சார்பில் மரியாதை. ஹெலிகாப்டர் மூலம் வானிலிருந்து மலர்கள் தூவி வாழ்த்து. பொதுமக்கள் அதிகாரிகள் என யாராக இருந்தாலும் மாஸ்க் அணிய வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது என கொரோனா தடுப்பு பணி சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். மே மாதத்திற்கான விலையில்லா ரேஷன் பொருட்கள் விநியோகம். கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒரு நாளில் 100 பேருக்கு மட்டுமே வழங்க முடிவு. 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யக்கூடும் என மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் நேற்று புதிதாக ஒருவருக்கு கூட கொரோனா பாதிப்பு இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் நிம்மதி. மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிக்கு கொரோனா தொற்று. சென்னையில் ஒரே நாளில் 8 காவலர்களுக்கு நோய் தொற்று உறுதி. பாகிஸ்தானில் வேகமாக பரவும் கொரோனா. ஒரே நாளில் 1,297 பேருக்கு நோய் பாதித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. நீட் ஜேஇஇ தேர்வுகளுக்கான புதிய தேதி மே 5 அறிவிக்கப்படும். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சக அதிகாரி தகவல். தமிழகத்தில் பெட்ரோல் டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரி உயர்வு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வதால் வாகன ஓட்டிகள் கலக்கம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.